ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃபேர். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டு நான் டெலிட் பண்ணிட்டேன். நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தோன்னே வீடியோ ஹாஸ் பின் ரிமூவ் பை த ஓனரோ யூஸரோ அந்த மாதிரி வந்திருக்கும். அதுக்கு ஃபஸ்ட் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால் தான் டெலிட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அது நான் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ண வீடியோ அது லேட்டாக தான் அப்லோட் ஆனிச்சு நெட்ஒர்க் இஷ்யூனால. அதனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக வீடியோ உங்களுக்கு வந்ததுனால என்ன ப்ரோ நீ லைவ் ஸ்டார்ட்டாக ஒரு மணி நேரம் ஆகுங்கிற, ஆனால் லைவ் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அதனால தான் நான் டக்குன்னு டெலிட் பண்ணிட்டு கமெண்ட்டில் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ அந்த ரெடீமில் இருக்க ஒரு சில காமனான டவுட்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் கமெண்ட் யார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீரன் சஞ்சய் அப்படிங்கிறவங்க, ஹாய் ப்ரோ என்ன கேரக்டர் எடுக்கணும் ப்ளீஸ் சொல்லுங்கள், எங்கிட்ட ஆலோக் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர்கிட்ட ஆலோக் இல்லை, நான் ஆலோக் எடுக்கவா அப்படின்னு கேட்டிருக்காங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆலோக் இல்லை ப்ரோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ன கேரக்டர் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. பட் எல்லாருக்கும் காமனாக இந்த கமெண்ட்டுக்காக நான் உங்களுக்கு ஒன்று காமிச்சிடுறேன். ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்க கேரக்டர்ஸை மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும். ஓகேவா, 150K வியூஸ் வந்தோன்னா இந்த கேரக்டரில் நீங்கள் ஏதாவது ஒன்று ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்கலாம். அது எதுங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. இது மட்டும்தான், இதில் ஆலோக் இல்லை, அப்புறம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கே கேரக்டர் இல்லை. ஸோ இதில் இருக்கிறத மட்டும்தான் உங்களால் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ரெடீம் கோடு போட்டு எடுக்கணுமா என்கிட்ட அவ்வளோ பேர் கேட்ட ஒரு கமெண்ட்ஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்லையும் நிறைய பேர் கேட்டுடுங்க. ரெடீம் கோடு போட்டு எடுக்கிற ஈவெண்ட் இல்லை ப்ரோ இது, அவனாலே கொடுத்துருக்கானோ. நான் ஜஸ்ட் உங்களுக்கு அந்த பேனர்லேயே ஜூம் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு அப்போ புரியும் பார்த்துக்கோங்க. கேமர் தமிழன் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, லாகின் ஆன் 30 நவம்பர் டு கிளைமேர் வாட்ச். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எவ்வளோ வியூஸ் போதோ அதுக்கு ஏற்றாப்பில் தான் நம்மளுக்கு இந்த ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்கும். இதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியது கிடையாது. 30 நவம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணாலே ஜஸ்ட்டு கிளைமுங்கிற மாதிரி தான் கேட்கணும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கிளைம் ஆயிரும். ஓகேவா, அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவோம். வெங்கடேஷ் தனியாக வச்சுருக்காரு, வேர் வாண்ட் டு கிளைம் கேரக்டர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. ஸோ நான் சொல்கிற மாதிரி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லாகின் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஈவெண்ட் பேஜில் கிளைம் காமிச்சிடும். ஸோ கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன், சிம்பிளான விஷயம் தான். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவ் வியூஸுக்கு ஏற்றாப்பில் தான் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்க போது. இதுக்காக நீங்கள் எதுவும் பண்ணணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது. 30 நவம்பர் மட்டும் மறக்காமல் லாகின் பண்ணிடுங்க, அது மட்டும்தான் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே வேலை. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 150K வந்துச்சுன்னா நீங்கள் எல்லாருமே ஃப்ரீ ஃபயர் விளாட்ற எல்லாருமே ஒரு கேரக்டர் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். நான் அதில் காமிச்சல ஒரு ஃபோட்டோவில் இருக்க எவ்வளோ கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒன்று மட்டும் உங்களால் ஃப்ரீயாக எடுக்க முடியும். அதே மாதிரி இந்த லைவ் வந்து பார்த்தீங்கன்னா 300K ரீச் பண்ணால் ஃப்ரீ ஃபயர் விளாட்ற எல்லாருக்குமே லெவல் 8 கார்டு ஃப்ரீயாக கிடைக்கும். 30 நவம்பர் லாகின் பண்ணி நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 450K வியூஸ் போனுச்சுன்னா இப்போ நான் போட்டுட்ருக்க எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃப்ரீயாக கிடைக்கும், லெஜெண்ட்ரி அமௌண்ட் கைஸ். ஸோ 30 நவம்பர் யாருமே லாகின் பண்ண மறந்துடாதீங்க. வேணா நான் ரிமைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ நான் எடுத்து போடுறேன். ஸோ இப்போ நான் காமிச்ச இந்த 3 கமெண்ட்ஸ் மாதிரி தான் எல்லா கமெண்ட்ஸ், அவ்வளோ கமெண்ட்ஸும் இதை பேஸ் பண்ணி தான், இதே தான் எல்லோரும் ரிப்பீட்டாக கேட்டுருந்தீங்க, அதுக்காக தான் கிளாரிஃபிகேஷன் வீடியோ போட்டேன். சப்போஸ் இதையும் தாண்டி எனக்கு இந்த டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இருக்குது. ஸோ அதை மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நல்லா சாப்பிட்டு லைஃபை என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி சுரான வீடியோவில் உங்களை இருந்தால் பார்க்குறேங்க. சுங்கலான் உங்களுக்காகவே நான் தமிழ் பேர் லவ் யூ ஆல் டாடா பாய்.